வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 16 சந்திராயன் 1. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நிறைய டெரரிசம் ஆக்டிவிட்டீஸு அந்த உலகத்தில் இருக்க நிறைய இடத்துல டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு. அதே மாதிரி இந்தியாவிலையும் நிறையா டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் நடந்ததுனால தான் இந்தியாவோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி போச்சுன்னு சொல்லுவாங்க. 1998 செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண பிறகு இந்தியாவில் ஒரு மேஜர் சயின்டிஃபிக் பிரேக் அவுட்டே நடக்கல, ஒரு பிரேக் த்ரூவே நடக்கவே இல்லை இந்தியாவில். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் தான். சரி, இந்தியா வந்து ஆஃப்டர் அந்த நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு அப்புறம் பெருசாக ஏதாவது பண்ணணும்னு இந்தியா வந்து நிறையா பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி பிளான் பண்ணப்ப ஆஃப்டர் நியூக்ளியர் டெஸ்ட் 1999 வந்து ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் எல்லாமே இஸ்ரோவில் தேவர் என்ன மீட்டிங். அப்படி மீட்டிங்கில் இருக்கும் போது அவங்க வந்து ஒரு விஷயம் பிளான் பண்ணாங்க, என்னென்னா இந்தியாவில் இண்டிஜினஸான ஒரு ஸ்பேஸ் மிஷின் வந்து இந்தியா வந்து லான்ச் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம ஒரு இந்த ஒரு மேஜர் ஸ்டெப் எடுத்து வச்ச பிறகு, அந்த செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் நடந்த பிறகு, ஒரு மேஜரான சயின்டிஃபிக் ஒரு சயின்ஸ் இந்தியாவை சேர்ந்து இண்டிஜினஸ் ஒரு மிஷின் நடக்கணும்னு சொல்லி 1999 முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி கவர்மெண்ட்டை இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் போது இமீடியட்டாக ஒரு 6 மந்த்ஸ் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் இன்டர்வெல்லே கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் பண்ணிட்டாங்க. ஸோ பர்மிஷன் தந்தோடனே வாஜ்பாய் 2003 பிரைம் மினிஸ்டராக இருந்த வாஜ்பாய் வந்து, அடல் பிஹாரி வாஜ்பாய், அவர் வந்து 15 August 2003 வந்து இந்த மாதிரி சந்திராயன் 1 அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து இந்தியா பிளான் பண்ணியிருக்காங்க. மூனில் இந்தியா டெவலப் பண்ண இண்டிஜினஸ் மிஷின் மூலிமா மூனை வந்து மூனில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸை ரிசர்ச் பண்ணுறதுக்கான மிஷின் அப்படின்னு சொல்லி 2003 லான்ச் பண்ணுறாரு. பட் 2003 லான்ச் பண்ணாலும் இந்தியா வந்து சந்திராயனை வந்து லான்ச் பண்ணது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து 2008 தான். அந்த ப்ராஜெக்டை 2003 அனௌன்ஸ் பண்ணிட்டாலும் ஒரு 5 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமேட்டு தான் இந்தியா வந்து அந்த மிஷினை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த பல்வேறு ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், மும்பை பாம் பிளாஸ்டாக இருக்கட்டும், இதர பல டெரரிசம் இன்ட்ரூஷன்ஸ் ஆகட்டும், இந்த காரணங்களால் இந்தியாவோட ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் தள்ளித்தள்ளே போயிட்டு இருந்தது. ஃபைனலாக வந்து அவங்க சந்திராயன் 1 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணப்போ அதான வேறுபாடுகள்லாம் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சந்திராயன் 1 இந்த மிஷினை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் வந்து நீங்கள் பார்க்கணும், அதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிஎஸ்எல்வி அண்ட் ஜிஎஸ்எல்வி. பிஎஸ்எல்வி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் வந்து என்னதுன்னா ஆர்பிட்ஸை வந்து இந்த சன் சிங்க்ரனஸ் ஆர்பிட்ஸில் பிளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுறது தான் இந்த போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இது வந்து 1994 இந்தியா கண்டுபிடிச்சாங்க இந்த பிஎஸ்எல்வியை. இதுக்கு ஒரு செல்ல பேரும் வச்சுருக்காங்க இஸ்ரோ. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஒர்க் ஹவுஸ் ஆஃப் த இஸ்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஎஸ்எல்வி இயங்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ 4-stage லான்ச் வெஹிக்கிள். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சாலிட் ஃபியூவலை யூஸ் பண்ணிக்கும், செகண்ட் ஸ்டேஜில் லிக்விட் ஃபியூவலை யூஸ் பண்ணிக்கும், தேர்ட் ஸ்டேஜில் அகெயின் சாலிட் ஃபியூவலை யூஸ் பண்ணிக்கும், ஃபோர்த் ஸ்டேஜில் லிக்விட் ஃபியூவலை யூஸ் பண்ணிக்கும். இந்த மாதிரி 4-stage லான்ச் வெஹிக்கிள் தான் இந்த போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்பான் மோட்டார்ஸ். இந்த ஸ்ட்ராப்பான் மோட்டார்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஐ மீன் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு த்ரஸ்ட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணப்படுறது அந்த ஸ்ட்ராப்பான் மோட்டார்ஸ். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் த்ரஸ்ட் மோட்டார்ஸும் கூட இந்த பிஎஸ்எல்வியில் யூஸ் பண்ணுறாங்க. பிஎஸ்எல்வி இது வரைக்கும் இந்தியா கண்டுபிடிச்சது வந்து பிஎஸ்எல்வி பண்ண மேஜர் அச்சீவ்மெண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2017 பிஎஸ்எல்வி C-37 அப்படிங்கிற அந்த லான்ச் வெஹிக்கிள் வந்து 104 சேட்டலைட்ஸ், அதாவது உலகத்திலேயே ஒரு லான்ச் வெஹிக்கிள் அதிகமான சேட்டலைட்டை கொண்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணது அந்த பிஎஸ்எல்வி C-37 பண்ணதான். அதுதான் இப்போ ஒரு ரெக்கார்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி, ஜியோ சிங்கர்னஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஜியோ சிங்கர்னஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான வெயிட்டை அதால் கேரி பண்ணிட்டு ஆர்பிட்டுக்கு போக முடியும். இது வந்து இட்ஸ் அ 3-stage லான்ச் வெஹிக்கிள். 3-stage என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சாலிட், செகண்ட் ஸ்டேஜில் லிக்விட், தேர்ட் ஸ்டேஜில் க்ரையோஜினிக் யூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த ஜிஎஸ்எல்வி. ஜிஎஸ்எல்வி வந்து இந்தியா Mark 2. இப்போ ரீசெண்டாக இந்தியா என்ன வச்சுருக்காங்கன்னா ஜிஎஸ்எல்வி Mark 3. அதுதான் இருக்கிறதுலே த மோஸ்ட் பவர்ஃபுல் சேட் லான்ச் வெஹிக்கிள் இந்தியா வச்சுருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி Mark 3. ஜிஎஸ்எல்வி Mark 3 வந்து இன்னொரு ஐ மீன் ஜிஎஸ்எல்வி Mark 3 ஒரு பாப்புலர் நிக் நேம் இஸ்ரோ வச்சுருக்காங்க. இட் இஸ் நோஸ் ஃபேட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட் இந்தியா வச்சுருக்கிறது, இஸ்ரோ வச்சுருக்கிறது ஜிஎஸ்எல்வி Mark 3. இந்த டெஸ்டிங்கில் பல்வேறு ஃபெயிலியர்ஸ் அடைஞ்சி இந்த ஃபெயிலியர்ஸ்னால இந்தியா வேற ஒரு இம்பார்ட்டண்டான மிஷின் லான்ச் பண்ணாங்க. அது என்ன மிஷின், அது என்ன, அந்த ஜிஎஸ்எல்வி Mark 2 ஃபெயிலியர்னால தான் வந்து மங்கல்யான் லான்ச் பண்ணாங்க, அதோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறத நான் வர சப்சீக்வெண்ட் வீடியோஸில் சப்சீக்வெண்ட் எபிசோட நான் அதை பற்றி சொல்கிறேன். இப்போ நம்ம இது இந்த இன்ட்ரடக்ஷன் கான்செப்ட்ஸ்லாம் முடிச்சு நம்ம சந்திராயனுக்கு 1 போயிடலாம்.
ஸோ ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட் இந்தியா வச்சிருக்கிறது. இந்த ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ யூஸ் பண்ணி தான் இந்தியா இப்போ ரீசெண்டாக சந்திராயன் டூ கூட லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ இதை வச்சு தான் ககன்யான் அது வந்து 2022 இந்தியா வந்து பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட், அதுக்கு கூட இந்த ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ இந்த பவர்ஃபுல் ராக்கெட்டை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம என்னென்னா சந்திராயன் ஒன் அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அந்தோட லான்ச்சிங் பற்றி என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ சந்திராயன் ஒன் எதுக்கு இந்தியா லான்ச் பண்ணாங்கன்னா, அடுத்து மேஜர் ஸ்டெப் எடுத்து வைக்கணும், நம்ம சயின்டிஃபிக் ஃபீல்டில் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான இடத்துக்கு மூவாகணும்னு சொல்லி தான் சந்திராயன் ஒன். சந்திராயன் ஒன் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்திராயன் ஒன் இஸ் பேசிக்லி மூனில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸோட ரிசர்ச்சை பற்றி பண்ணுறதுக்காக தான். இதுக்கும் பல்வேறு தடங்கல்கள் வந்தது, அந்த தடங்கல்களை முறியடிச்சு தான் இந்தியா வந்து இந்த சந்திராயன் ஒன்னை வந்து சக்சஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியே முடிச்சாங்க. அப்படி என்னென்ன தடங்கள் தான் வந்தது, இந்தியா இந்த எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி லான்ச் பண்ணிட்டாங்களே அது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நன்றி.